கடந்த வாரம் தமிழ் அரசியல் பரப்பில் ஒன்றுக்கொன்று முரணான இரண்டு காட்சிகளை பார்க்க முடிந்தது. பிரித்தானியாவில் ஒரு பெண்மணி அனைத்துலக சமூகத்திடம், குறிப்பாக தான் வாழும் பிரித்தானியாவிடம் நீதி கேட்டு உண்ணாவிரதம் இருந்தார். அந்த உண்ணாவிரதத்திற்கு ஆதரவாக தாயகத்திலும் புலம்பெயர்ந்த தமிழ் பரப்பிலும் தமிழகத்திலும் ஆங்காங்கே போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. இதில் குறிப்பாக கிழக்கில் சுழற்சி முறையில் உண்ணாவிரதம் இருந்த சிவில் சமூகத்தின் உண்ணாவிரத குடில்களை போலீசார் அகற்றியிருக்கிறார்கள். இது ஒரு காட்சி. இதற்கு முற்றிலும் முரணான ஒரு காட்சியை தமிழ் மக்கள் மத்தியில் அதிகம் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை பெற்ற கட்சியான கூட்டமைப்பு அனைத்துலக அரங்கில் அரங்கேற்றியிருக்கிறது. கூட்டமைப்பு உத்தேச ஜெனீவா தீர்மான வரைவிற்கு ஆதரவாக உத்தியோகபூர்வமாக தனது நிலைப்பாட்டை அறிவித்திருக்கிறது. அது கூட்டமைப்பின் நிலைப்பாடு அல்லவென்றும் தமிழரசு கட்சியின் நிலைப்பாடு என்றும் கூட்டமைப்பின் பங்காளி கட்சியான டெலோ குற்றம் சாட்டியுள்ளது. சம்பந்தரின் கருத்து தன்னிச்சையானது என்றும், அக்கருத்து தொடர்பாக அவர் பங்காளி கட்சிகளுடன் கலந்து பேசி முடிவு எடுக்கவில்லை என்றும் டெலோ குற்றம் சாட்டியுள்ளது. எனினும் நாடாளுமன்றத்தில் அதிக தொகை ஆசனங்களை கொண்ட ஒரு தமிழ் கட்சி ஜெனீவா தீர்மானத்தின் உத்தேச வரவிற்கு உத்தியோகபூர்வமாக ஆதரவு தெரிவித்திருக்கிறது. அதே சமயம் இதே கட்சி ஜனவரி மாதம் 15 தேதி ஜெனீவாவுக்கு அனுப்பிய ஒரு கூட்டு கடிதத்தில் தெரிவித்திருந்த நிலைப்பாட்டிற்கு பெருமளவிற்கு மாறாக புதிய நிலைப்பாடு காணப்படுகின்றது. அக்கூட்டு கடிதத்தில் பொறுப்பு கூறலை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கு வெளியே கொண்டு போக வேண்டும் என்ற கோரிக்கையும் உட்பட மேலும் பல கோரிக்கைகளை முன்வைத்து ஒரு பொது கருத்து எட்டப்பட்டது என்பதை இங்கு சுட்டிக்காட்ட வேண்டும். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி ஆகிய இரண்டு கட்சிகள் மற்றும் சிவில் சமூகங்களுடன் இணைந்து ஜெனீவாவிற்கு ஒரு பொது கடிதத்தை அனுப்பிய சம்பந்தரும் சுமந்திரனும் இப்பொழுது அக்கட்சிகளின் கருத்தை கேட்காமலேயே, சிவில் சமூகங்களின் கருத்தை கேட்காமலேயே ஏன் அதிகம் போவான்? தனது பங்காளி கட்சியான டெலோவின் கருத்தை கேட்காமலேயே ஐநாவின் உத்தேச தீர்மான வரைவிற்கு ஆதரவை காட்டியிருக்கிறார்கள். இது எதை காட்டுகிறது? ஜனவரி மாதம் கட்டிக்காத்து ஐக்கியத்தை அக்கட்சி மார்ச் மாதம் கைவிட காரணம் என்ன? காரணம் மிக தெளிவானது. அவர்கள் மேற்கு நாடுகளின் நிகழ்ச்சி நிரலின் பிரகாரம் முதலில் ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கலாம். அதன் மூலம் உறுப்பு நாடுகளையும் இலங்கை அரசாங்கத்தையும் உத்தேச தீர்மானத்தை நோக்கி கனிய வைப்பது அவர்களுடைய நோக்கமாக இருந்திருக்கலாம். மூன்று கட்சிகளும் இணைந்து கடுமையான கோரிக்கைகளை முன்வைக்கும் போது அதற்கு ஒரு வலிமை இருக்கும். எனவே அந்த பொது கோரிக்கையை ஒரு அழுத்த பிரயோக உத்தியாக மேற்கு நாடுகள், குறிப்பாக கருக்குழு நாடுகள் பயன்படுத்தியனவா என்ற கேள்வி இங்கு முக்கியம். அப்படியென்றால் இது விடயத்தில் ஏனைய கட்சிகளை ஒருங்கிணைப்பதற்கு அனுசரணை புரிந்த சிவில் சமூக பிரதிநிதிகளையும் சிவில் சமூகத்தவர்களையும் கூட்டமைப்பு ஏமாற்றியிருக்கிறதா என்ற கேள்விக்கு பதில் வேண்டும். ஏனெனில் அக்கடிதத்தின் தொடர்ச்சியாக மேலும் இரு கடிதங்களை அனுப்புவதற்கு கூட்டமைப்பே பெருமளவிற்கு ஒத்துழைக்கவில்லை. கடிதங்களை அனுப்ப வேண்டும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அனுசரணை புரிந்த சிவில் சமூக பிரதிநிதிகளிடம் வலியுறுத்தி வந்தது. அதே சமயம் விக்னேஸ்வரனும் ஒரு முக்கியமான முரண்பாட்டை சுட்டிக்காட்டினார். ஒரு பொது கோரிக்கையை கூட்டாக முன்வைத்த மூன்று கட்சிகளும் அதன் பின்னரான ஜெனீவா தொடர்பான நகர்வுகளில் கூட்டாகவே செயற்பட்டிருக்க வேண்டும். ஆனால் சுமந்திரன் மட்டும் தனியாக உறுப்பு நாடுகளின் தூதுவர்களோடு உரையாடுவது பொருத்தமற்றது என்பதை விக்னேஸ்வரன் சுட்டிக்காட்டியிருந்தார். அது உண்மைதான். அப்படி ஒரு பொது கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய நிலைமை இன்னமும் வளரவில்லை. குறிப்பாக கூட்டமைப்பு ஜனவரி மாதம் 15 தேதி அனுப்பிய கடிதத்திற்கு பின்னர் மேலும் இரண்டு கடிதங்களை அனுப்புவதற்கு பின்னடித்தது. ஜெனீவா தீர்மானம் நிறைவேற்றப்படும் வரை நிலைமையை குழப்ப வேண்டாம் என்று அக்கட்சி கருதியதா? அது மட்டுமல்லாது, தீர்மானத்தின் பூச்சிய வரைவு வெளிவந்த பொழுது அதற்கு எதிராக ஏனைய கட்சிகளோடு இணைந்து ஒரு பொது கோரிக்கையை முன்வைக்க அக்கட்சி தயாராக இருக்கவில்லை. அது தொடர்பாக சிவில் சமூக அனுசரணையாளர்கள் முயற்சித்தார்கள். ஆனால் தீர்மானத்தை உருவாக்கும் தரப்புகளோடு நெருங்கி உறவாடும் ஒரு கட்சி தீர்மானத்திற்கு எதிராக கருத்து தெரிவித்திருக்க முடியாது என்று ஒரு காரணம் காட்டப்பட்டது. அதனால்தான் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையிலுமான பேரணியை ஒழுங்கு செய்த சிவில் சமூக பிரதிநிதிகள் கொழும்பில் ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டை கூட்டிய பொழுது அதில் கூட்டமைப்பு பங்கெடுக்கவில்லை. ஏனைய கட்சிகளும் பங்கேற்கவில்லை என்பது வேறு விடயம். எனினும் பூச்சிய வரைவு தொடர்பாக கூட்டமைப்பு எதிராக கருத்து தெரிவித்திருக்க விரும்பவில்லை என்பதே உண்மை. அதனாலே
கூட்டமைப்பை தவிர்த்துவிட்டு ஏனைய இரண்டு கட்சிகளையும் இணைத்து ஒரு கூட்டு கடிதத்தை அனுப்ப அனுசரணையாளர்கள் முயற்சித்தார்கள். எனினும் 13வது திருத்தம் தொடர்பாக விக்னேஸ்வரன், கஜேந்திரகுமார் இருவரையும் ஒரு பொதுப்புள்ளியில் சந்திக்க வைக்க முடியவில்லை. அதனால் இரண்டு கட்சிகளையும் இணைத்து அப்படி ஒரு கடிதத்தை அனுப்ப முடியவில்லை. எனவே முடிவில் தமிழ் சிவில் சமூக அமையம் அந்த வரைவை தனது கோரிக்கையாக முன்வைத்தது. இப்படி ஒரு பின்னணியில் இப்பொழுது கூட்டமைப்பு தனித்து தீர்மான வரைவை ஆதரிக்கிறது. அதே சமயம் ஏனைய இரண்டு கட்சிகளும் அதற்கு எதிராக தனித்தனியாக கருத்து தெரிவித்துள்ளன. சிவில் சமூகங்களும் தனித்தனியாக கருத்து தெரிவித்துள்ளன. தமிழ் மக்கள் மத்தியில் ஒப்பீட்டளவில் பெரிய ஆணையை பெற்ற ஒரு கட்சி, ஏனைய கட்சிகளும் சிவில் சமூகங்களும் மாறான ஒரு அரசியல் நிலைப்பாட்டை உலக அரங்கில் வெளிப்படுத்துகிறது என்பதே இங்குள்ள பாரதூரமான முரண்பாடாகும். அது மட்டுமல்லாது உத்தேச தீர்மானம் தொடர்பாக கூட்டமைப்பு குறிப்பாக சுமந்திரனும் சம்பந்தனும் தெரிவித்து வரும் கருத்துக்களை இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். உத்தேச தீர்மான வரைபானது மூன்று கட்சிகளும் அனுப்பிய பொது கோரிக்கையில் உள்ள சில விடயங்களை சூசகமாக ஏற்றுக்கொள்கிறது என்று ஒரு விளக்கமும் தரப்படுகிறது. இது தமிழ் திரைப்படங்களில் செந்தில் கவுண்டமணிக்கு கூறியது போல அதுதான் அண்ணே இதுவும் என்ற உரையாடலை ஞாபகப்படுத்துகிறதாம். இது கூட்டமைப்பின் இரட்டை முகத்தை மட்டும் காட்டவில்லை, தமிழ் சமூகம் ஒரே குரலில் தன்னை வெளியுலகிற்கு வெளிப்படுத்துவதில் இருக்கும் மிக பாரதூரமான சவால்களையும் காட்டுகிறது. கடந்த பொது தேர்தலின் போது கிடைத்த தோல்விகளிலிருந்து கூட்டமைப்பு ஓரளவுக்காவது கற்றுக்கொண்டிருக்கலாம் என்று நம்பப்பட்டது. அண்மை மாதங்களாக சுமந்திரனின் நடவடிக்கைகள் அதை நிரூபிப்பது போல காணப்பட்டன. ஆனால் ஐநா தீர்மானத்தின் உத்தேச வரைவு குறித்து சம்பந்தரும் சுமந்திரனும் தெரிவித்திருக்கும் கருத்துக்கள் நிலைமை அப்படியல்ல என்பதை நிரூபிக்கின்றனவா? கடந்த இரு வாரங்களாக கொழும்பில் இருக்கும் வெளிநாட்டு தூதுவர்கள் பலர் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டு வருகிறார்கள். அமெரிக்க தூதுவர், பிரான்ஸ் தூதுவர், சுவிட்சர்லாந்து தூதுவர், இந்திய தூதுவர் இவர்களோடு கொழும்பில் இருக்கும் ஐநா அலுவலகத்தின் பிரதானி ஒருவரும் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்துள்ளார். இவர்கள் அனைவரும் சிவில் சமூக பிரதிநிதிகளையும் ஊடகவியலாளர்களையும் கட்சி பிரதிநிதிகளையும் சமூகத்தின் வெவ்வேறு மட்டத்தைச் சேர்ந்தவர்களையும் சந்தித்து வருகிறார்கள். இவ்வாறான சந்திப்புகளின் போது அவர்களும் தமிழ் அரசியல் பரப்பில் காணப்படும் மேற்கண்ட முரண்பாட்டை கண்டுபிடித்திருப்பார்கள். ஏனெனில் சிவில் சமூகங்களைச் சேர்ந்தவர்களும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி ஆகிய இரண்டு கட்சிகளும் தெரிவிக்கும் கருத்துக்களுக்கும் கூட்டமைப்பு தெரிவிக்கும் கருத்துக்களுக்கும் இடையிலுள்ள முரண்பாட்டை சந்திப்புகளின் போது அவர்கள் கண்டுபிடித்திருப்பார்கள். ஐநா தீர்மானம் தொடர்பாக தமிழ் மக்கள் மத்தியில் அதிகளவு நாடாளுமன்ற ஆசனங்களை பெற்ற ஒரு கட்சியின் கருத்தானது கருக்குழு நாடுகளுக்கு ஆதரவாக காணப்படுவதை மேற்கு நாடுகள் தற்காலிகமாக விரும்பக்கூடும். ஆனால் இது விடயத்தில் தமிழ் தரப்பு இருவேறு நிலைப்பாடுகளுடன் காணப்படுவது நீண்ட எதிர்காலத்தில் மேற்கு நாடுகளுக்கு இலங்கை அரசாங்கத்தை கையாள்வதில் நெருக்கடிகளை அதிகப்படுத்தும் என்பதே உண்மையாகும். ஏனெனில் கொழும்பில் சிங்கள பௌத்த வாக்காளர்களை திருப்திப்படுத்தும் நோக்கத்தோடு ஆட்சியை முன்னெடுக்கும் ஓர் அரசாங்கத்திற்கு எதிராக, அதிலும் குறிப்பாக ஒரு பெரும் தொற்றுநோய் சூழலை சாட்டாக வைத்து நாட்டை அதிகம் மடமைப்படுத்தும் ஓர் அரசாங்கத்திற்கு எதிராக, அதைவிட குறிப்பாக மியன்மாரில் அண்மையில் நடந்த சதி புரட்சியின் மூலம் ஆட்சியை கைப்பற்றியிருக்கும் இராணுவ ஆட்சியாளர்களுக்கு ஆதரவாக காணப்படும் ஒரு அரசாங்கத்திற்கு எதிராக தமிழ் தரப்பை ஒன்றிணைக்க வேண்டிய ஒரு தேவை இருப்பதாக அவர்கள் நீண்ட எதிர்காலத்தை முன்வைத்து சிந்திப்பதற்கான வாய்ப்புகளே அதிகம் உண்டு. அதனால்தான் தூதுவர்கள் தாம் சந்திக்கும் தமிழ் சிவில் சமூகம் மற்றும் மக்கள் பிரதிநிதிகளிடம் ஒரு குரலில் பேசுங்கள் என்று கூறுகிறார்கள்.